வணக்கம். அவ்வையார் அவர்களிய மூதுரையில் எட்டாவது செய்யுள் பார்க்க போகிறோம். ஒரு நேர்மறை சிந்தனையினுடைய உச்சம்னு இதை சொல்லலாம். இதை படிக்கிற போதே, இதை கேட்கிற போதே ஒரு ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு உடனடியாக வந்து நம்மளை ரத்தத்தில் ஒத்திக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த செய்யுள் இது. இந்த செய்யுளை பார்த்துருவோம். மூதுரையில் எட்டாவது செய்யுள். நல்லாரை காண்பதுவும் நன்று, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. நான்கு வரிகள். நல்லாரை காண்பதுவும் நன்று, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. நான்கு வரிகள். இதில் இந்த அவங்க சொல்லியிருக்க அந்த ஆர்டர் பாருங்கள், எந்த வழியில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது நல்லவங்களை சேர்ந்துருங்க, அப்படி இல்லைன்னா குறைஞ்ச பட்சம் அவரை பற்றி கேளுங்க, அவர் சொல்கிறத கேளுங்க, இல்லை குறைஞ்ச பட்சம் அவரை பாருங்கள், அப்படி தான் சொல்லிட்டு வருவாங்க. கடினமானதில் தொடங்கி எளிமையானது கூறுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஆனால் இந்த ஆர்டர் அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறாங்க. அதான் ரொம்ப அருமையான விஷயம். எடுத்துடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லாரை காண்பதும் நன்றே, முதல்ல அப்படி தொடங்குறாங்க. ஸோ நல்லாரோடு சேர்ந்து இணங்கி இருந்து செயல்படுவது நன்று அப்படின்னு ஆரம்பித்து சிறு சிறிதாக குறைச்சிட்டு வந்து இப்படி வந்து முடிக்கல. அவங்க இப்படி தொடங்குறாங்க, நல்லாரை காண்பதும் நன்று. முதல்ல நல்லவங்களை பார்க்குறதே கூட நல்லது தான், அதுவே போதும். வேறு ஒன்றும் வேணாம், சும்மா நல்லவங்க நான் கல்லில் பட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். இதை காண்பதுங்கிறது நாம் அவங்கள பார்த்தா கூட போருமா, அவங்க நம்மளை பார்க்கணும்னு அவசியம் கூட இல்லையா. நல்லாரை காண்பதும் நன்றி, அவங்க சும்மா பார்த்தாலே போருமா, நல்லவங்களை பார்த்தாலே போகிறோம். ஏன் இந்த ஆர்டரில் போட்டிருக்காங்கன்னு அப்புறம் பார்ப்போம். அது பின்னால் ஒரு லாஜிக் இருக்குது, அது பின்னால் பார்த்துப்போம். நல்லாரை காண்பதும் நன்றி, நலம் மிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றி. அவங்க எதாவது நல்லவங்க எதாவது நாலு பேர் பேசும்போது பக்கத்தில் சும்மா அவங்க பேசுறதை கேட்டுட்டு இருந்தாலே போதுமா, அது ஒரு விதத்தில் விட்டு கேட்கறதா இருந்தால் பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனால் நல்லவங்க நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்க, நலம் மிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே. ஏதோ நலம் தரக்கூடிய பல விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுறதை கேட்டுட்டு இருந்தால் கூட போகிறோம். அடுத்தது நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே. அவங்க என்ன மாதிரி இருக்க போனால், அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்ன, அவங்களை கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்களேன், அது அதை பற்றி நம்ம வெளியெடுத்து சொல்கிறதே நல்ல விஷயம் தானே, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைவாக அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. பல சமயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு எந்த ஒரு காரணத்துக்காக வேணால் ஒருத்தோட சண்டை போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். ஆனால் நல்லாரோடு இணங்கி இருத்தல்ங்கிறது இருக்கு இல்லையா, அவங்க கூட வேறு வேலையெல்லாம் கூட பண்ண வேண்டாமா, அவர் என்ன செய்கிறாரோ அவரை மாதிரியே நம்ம நடந்துக்கணும் கூட அவசியம் இல்லையா, அவர் கூட இணங்கி இருந்தாலே போதுமா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரி தான் அப்படின்னு சும்மா அவங்க கூட இணங்கி இருந்தாலே போதுமா. இதுதான் அவங்க சொல்கிறாங்க ஆர்டர். மொத்தம் நாலு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஆர்டரில் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன நமக்கு தெரியாது, ஒரு நல்லவர் நமக்கு எப்படி தெரியும், அதுக்கு என்ன ஒரு ஒரு வழிமுறை இல்லை, பார்த்த உடனே ஒரு முகத்தை பார்த்த உடனே சொல்லிட முடியாது. அதனால் முதல்ல அவங்க பார்ப்போம் அவங்க நல்லவங்க தானா அப்படின்னு பார்ப்போம், அப்புறம் அவங்க சொல்கிறத கேட்போம், அப்போ அவங்க குணங்கள் என்னங்கன்னு பார்த்துப்போம், அப்புறம் அவரோடு இணங்கி இருப்போம். இப்போ பாருங்கள் இந்த ஆர்டர் மிகச்சரியாக வந்துடுச்சு, நல்லாரை காண்பதும் நன்றி. இப்போ இங்கே எந்த ஒரு இடத்துலையுமே ஔவையார் ஒரு ரொம்ப கான்சியஸாக ஒரு விஷயங்கள் ஒரு விஷயத்திலேருந்து வெளியெடுத்திருக்காங்க. ரொம்ப திட்டம் போட்டு அப்படி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை, நீங்கள் நல்லவங்களோட சேர்ந்து உழைங்க அப்படின்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை, நீங்கள் இதை மட்டும் பாருங்கள் போதும் 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 அவ்வளோதான். ஏன்னா அதனுடைய இம்பேக்ட் தானே வர ஆரம்பிச்சிடும். நல்லவரி பாட்டுக்களும் பார்த்து கொண்டிருக்கிற போது நமக்கே அதனுடைய இம்பேக்ட் வர ஆரம்பிச்சிடும். நம்ம பல சமயங்களில் பார்த்துருக்கோம், பல பேரோட இணங்கி பேசி பழகிறதுக்கெல்லாம் இப்போல்லாம் வாய்ப்பே இல்லாமல் இயந்திர வாழ்க்கையில் இருக்கும், அதில் வந்து நம்ம வெளியே வர முடியாது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், தெருவில் நடந்து போகும்போது எதிர்த்து வீட்லையோ பக்கத்து வீட்லையோ தெருவுலையோ அடிக்கடி ஒரு பார்க்குறோம், பார்க்குற போது இவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் போல் இருக்கே அப்படின்னு தானாகவே ஒரு ஈர்ப்பு நமக்குள்ளே வந்து விடுக்குது பாருங்களேன். அதுதான் நல்லவர்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு. இதே ஒரு 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 பார்க்குற போது நமக்கு தெரிய வரும் நல்லவர் இல்லை போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நமக்கு எந்த ஒரு ஈர்ப்புமே வரதில்லை. இதுதான் மனித இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்சம். எதுவெல்லாம் நல்லனவாக இருக்கிறதோ அது தானாகவே ஈர்க்கும் நம்மளை, அதுதான் மிக முக்கியமானது. நம்ம தானாகவே ஈர்க்கும். எது அல்லது அப்படின்னு நமக்கு தோணுதோ, தீயது நம்ம சொல்ல தயாராக இல்லை, எது அல்லது என்று தோடுகிறதோ அதெல்லாம் ஈர்ப்பதே இல்லை. நம்ம பார்க்குறோம் இவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் போல் இருக்கார், ரொம்ப சாந்தமானவராக இருக்கார், ரொம்ப அமைதியானவராக இருக்கார், நாலு பேருக்கு நல்லது பண்ணுறார் அப்படின்போது அவர் பார்க்கிற போதே அது ஈர்க்கிறது. ஆக நல்லாரை காணுகிற போதே தெரிஞ்ச போது இவர் நல்லவராக இருப்பார் போல் இருக்கு, அது பார்ப்பது நன்று. சரி, அடுத்தது
நலம் மிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்று. நமக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா பல நல்ல விஷயங்கள் காதில் கேட்கறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, நிறைய பேர் சொல்கிறாங்க. அபூர்வமாக போயிடுச்சு, நாலு வார்த்தை நல்லதாக கேட்டால் நல்லாயிருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பஸ்ஸில் போகும்போது பார்க்குறோம், ட்ரெயினில் போகும்போது பார்க்குறோம். இது ரொம்ப எதையை ரொம்ப யதார்த்தமாக பார்க்குறோம். இரண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க பஸ்ஸில் ட்ரெயினில், ஒன்றா வர்றவங்க தான், ஏதோ ஒரு காரணத்துக்கு குடும்ப சண்டையை சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம அங்கே நிற்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஒரு அனீஷாக இருக்குது, நமக்கு வேண்டாம் வெளியே போயிடலாம், ஒரு அசௌகரியமாக இருக்கிறது. இதுவே நாலு பேர் நல்ல விஷயம் பேசுகிறாங்க வச்சுங்களேன், அப்போ நம்ம ஏரியாவும் நாம அங்கே நின்றுறோம். யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் இது, ஒன்றும் இல்லாததெல்லாம் இல்லை. நல்ல கூட்டம் இருக்குது ரயிலில், சம்மர் டைமில் எங்கேயோ ஊருக்கு போயிட்டுருக்கோம், எல்லோரும் குடும்பத்தோடு எல்லோரும் போயிட்டே இருக்காங்க, அப்படி நடந்து போயிட்டே இருக்கோம். பார்க்குறப்ப ஏதோ நல்ல விஷயம் பேசுகிறாங்கன்னு போது நம்ம எறியாமல் காலங்க நின்றுது, அப்படியே நிற்குது, அப்படியே பார்க்குறோம் அவங்க என்ன பேசுகிறாங்க, ஒரு ரெண்டு விஷயம் பேசுகிறோம் கேட்டுட்டு. அப்போ வந்து நம்ம கூட வரங்கிட்ட நம்ம சொல்கிறோம், அங்கே நாலு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், நல்லது தானாகவே இருக்கிறது. ஆக நல்லா நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்று, அடுத்தது நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று. இது பாருங்களேன், இது வந்து எல்லாருமே நாள் தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பார்க்குறோம், ஒருத்தர் வந்து தினமும் காலையில் 5 மணிக்கு வந்து குளிச்சுட்டு வெளியே போகிறார் அப்படிங்கும்போது நம்ம சொல்கிறோம், ஒருத்தர்கிட்ட பேசும்போது பசங்கள்லாம் சொல்கிறோம், அங்கே பாரு அவர் காலையில் 5 மணிக்கு வந்து படிக்கிறார் பாரு, அவர் 6 மணிக்கெலாம் வந்து குளிச்சுட்டா இருப்பார், அவர் 8 மணிக்கெலாம் காலையில் ஆஃபீஸ் கிளம்புறா இருப்பார், அவர் தினமும் நடைபயிற்சி போகிறா இருப்பார், அவர் தினமும் ஓடுறா இருப்பார், இதெல்லாம் எடுத்து சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றுங்க நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. நிறைவாகத்தான் அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. இது குழந்தைங்கிட்டலாம் சொல்லலாம், அப்பா நீ அவரோட போய் பழகு, அவரோட டெய்லியும் காலையில் ஒரு 5 நிமிஷம் அவரோட ஓடி போயிட்டு வா, அவரோட நடந்து போயிட்டு வா, நல்லது அப்படிங்கிறோம். ஆக எது நல்லது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதை வகைப்படுத்துகிறார்கள், அது ஒரு ஆர்டர், இது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்லிக்கிறேன், இதை விட மிகச்சின்ன ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை வேறு யாரும் தந்திருக்க முடியுங்கிறது தோன்றவே இல்லை, மிக அருமையாக இருக்கிறது. மீண்டும் நினைவு கொள்வோம், நல்லாரை காண்பதும் நன்றி, நலம் மிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றி, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.